தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. குறள் எண் 236. இவ்வுலகில் பிறக்கின்ற எவரும் புகழுக்கு ஏதுவாகிய குணத்தோடு பிறக்க வேண்டும். அவ்வாறு குணமில்லாதவர்கள் பிறத்தலை விட பிறவாதிருப்பதே நல்லது. அனைவருக்கும் வணக்கம். இது மாயோன் வலையொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் ஒரு சிறு புள்ளி. எத்தனையோ மனிதர்கள் இம்மண்ணில் பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலரை இம்மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தங்களின் வாழ்க்கையை அர்ப்பணித்ததோடு அத்தகைய மக்களால் பூமி உள்ளவரை நேசிக்கப்படுவார்கள். அப்படி ஒரு சிறப்பான மனித புனிதர் பிறந்த தினம் பிப்ரவரி 7. களனி பயிர்கள் சூழ்ந்த திருக்காட்டு பள்ளி என்னும் இந்திய வரைபடத்தில் ஒரு மூலையில் இருந்த ஊரை கல்வி என்னும் பயிர் வளர்த்து உலக வரைபடத்தில் கல்வியின் அடையாளமாக உயர்த்தி காட்டியவர். விவசாயத்தையும் பொழுதுபோக்கையுமே பிரதான தொழிலாக செய்த தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி சுற்று வட்டார கிராமங்களை எழுத்தாணி பிடித்து எழுத வைத்து கல்விதான் மனிதனை பார்ப்போற்ற உயர்த்தும் என்னும் எண்ணத்தை இணைத்தவர். ஏழை எளியவருக்கு எட்டா கனியாக இருந்த கல்வியை கைகளை தொட்டு கொடுத்து அறிவு பசியை தீர்த்து அன்பும் பண்பும் ஒருங்கே இணைந்த அற்புத ஆஸ்தான். கல்வி அறிவு கிடைக்காமல் கடலில் தத்தளிக்கும் கப்பல்களால் அலைந்து திரிந்தவர்களை ஒளி விளக்காய் நின்று கரை சேர்த்த கலங்கரை விளக்கம். ஆம், பிப்ரவரி 7 சர் பலமானேரி சுந்தரம் சிவசுவாமி ஐயர் என்னும் மாமனிதர் பிறந்த தினம். தஞ்சை மாவட்டம் மட்டுமின்றி தரணியில் உள்ள சர் சிவசுவாமி ஐயர் கல்வி நிறுவனங்களில் கல்வி பயின்றோர் அனைவரும் கொண்டாடும் கல்வி திருவிழாவாகிய இந்த நன்னாளில் அவரது வாழ்க்கை குறிப்பை கூறும் இக்காணொலியை மகான் சர் PSS ஐயா அவர்களுக்கு காணிக்கையாக்குகிறோம். முத்திரை பதித்த பல அரசியல் தலைவர்களை இந்திய சுதந்திர போராட்டம் கண்டுள்ளது. இத்தகைய தலைவர்கள் சிலர் ஆங்கிலேய அரசை எதிர்த்து நேரடியாக கிளர்ச்சி செய்து பல்வேறு போராட்டங்களை செய்துள்ளனர். ஆனால் சிலரும் ஆங்கிலேய ஆட்சி முறையை மாற்ற அரசு பணிகளை ஏற்று அதன் மூலம் பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ளனர். இவர்கள் மிதவாதிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். இத்தகையோர் ஆங்கில அரசை போராட்டத்தின் மூலம் எதிர்க்காமல் கல்வி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஆங்கிலேய கொடுங்கோல் ஆட்சியை அகற்ற எவ்வித வன்முறையும் உயிர் சேதமும் இன்றி ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்துள்ளனர். அப்படிப்பட்டவர்களில் PS சிவசுவாமி ஐயரும் ஒருவர். மகாத்மா காந்தி, பாள கங்காதர திலகர் காலத்துக்கு முன்னர் மிதவாத காங்கிரஸ்வாதியாகவும் நல்ல தேசியவாதியாகவும் திகழ்ந்தவர் PSS அவர்கள். சர் PSS அவர்கள் பொது வாழ்விலும் கல்வித்துறையிலும் இந்திய பாதுகாப்பு துறையிலும் பல்வேறு தளத்தில் புகழ்பெற்றவராக திகழ்ந்துள்ளார். ஒரு ஸ்டேட்மேன் என்று அனைவராலும் பாராட்டப்பட்டவர் சர் சிவசுவாமி ஐயர் அவர்கள். மகாத்மா காந்தி பிறப்பதற்கு 5 வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகில் உள்ள பலமானேரி என்னும் கிராமத்தில் பிப்ரவரி 7 1864 திருவாளர் சுந்தரம் ஐயருக்கும் சுப்புலட்சுமி இம்மையாருக்கும் மூத்த மகனாக பிறந்தார். சர் PSS அவர்கள் தனது ஆரம்ப கல்வியை SPG கோட்டை பள்ளியிலும் உயர்நிலை கல்வியை மானம்பு சாவடி பள்ளியிலும் பயின்று 1877 மெட்ரிகுலேஷன் தேர்வில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். பிறகு கும்பகோணம் அரசினர் கலை கல்லூரியிலும் மெட்ராஸ் மாநில கல்லூரியிலும் தனது இளங்கலை கல்வியை 1882 முடித்தார். பிறகு அப்போதைய மெட்ராஸ் அரசு சட்ட கல்லூரியில் சேர்ந்து சட்டம் பயின்று 1885 வழக்குரைஞராக தனது பணியை 21 வயதிலேயே தொடங்கினார். 1893 தனது தந்தை இறந்த பிறகு குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதே வருடம் மெட்ராஸ் சட்ட கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியில் சேர்ந்து 1899 வரை பணியாற்றினார். பிரிட்டிஷ் இந்தியாவின் டெல்லி நாக்கு, அதாவது சில்வர் டங் என்று போற்றப்படும் PS சீனிவாச சாஸ்திரி சிவசாமி ஐயரிடம் சட்டம் பயின்ற மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வழக்குரைஞராக சிவசுவாமி ஐயர் மெட்ராஸ் மாகாண உயர்நீதிமன்றத்தில் சிறப்பாக பணியாற்றினார். அவர் 1883 முதல் 1907 வரை மெட்ராஸ் சட்ட செய்தி இதழின் ஆசிரியராக இருந்தார். சர் PSS அவர்கள் தன் 43 அகவையில் 1907 முதல் 1912 வரை மெட்ராஸ் மாகாண தலைமை வழக்கறிஞர், அதாவது அட்வகேட் ஜெனரலாக பணியாற்றினார். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களுக்கான சங்கத்தை சிவசுவாமி ஐயர் 1889 உருவாக்கினார். பல முக்கிய வழக்கறிஞராக திகழ்ந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் போன்றோர் சட்ட நுணுக்கங்களில் சிவசாமி
ஐயரிடம் ஆலோசனை பெற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டத்துறையில் சிறந்து விளங்கிய அவர் 1904 முதல் 1907 வரை மெட்ராஸ் மாகாணத்தின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிறகு கவர்னர் நிர்வாக கவுன்சில் உறுப்பினராக 1912 முதல் 1917 வரை பதவி வகித்தார். முதலாம் உலக போர் காலத்தில் இந்திய தொண்டர் இயக்கத்தை உருவாக்கி ஆதரவளித்தார் சிவஸ்வாமி ஐயர். மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தின் கொள்கையான படிப்படியாக அரசியல் சாசன சீர்திருத்தத்தை கொண்டு வரும் திட்டத்தை ஆதரித்த இந்திய மிதவாதிகள் கட்சியின் தலைவராக 1919 மற்றும் 1926 தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஐநா சபைக்கு முன்பு இருந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் 1922 நடத்திய 3வது கூட்டத்தொடரில் இந்தியாவின் சார்பாக சிவஸ்வாமி ஐயர் கலந்து கொண்டு இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டியதன் அவசியம் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தின் ஜெனட் உறுப்பினராக 1898 சிவசாமி ஐயர் முதல் இந்தியராக நியமிக்கப்பட்டார். அதே ஆண்டு பல்கலைக்கழகத்தில் ஆய்வாளராகவும் இருந்தார். அவர் 1916 முதல் 1918 வரை மெட்ராஸ் பல்கலைக்கழக துணைவேந்தராகவும் பிறகு 1918 முதல் 1919 வரை வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் பணியாற்றினார். பி கிருஷ்ணசாமி ஐயர் சென்னையில் சமஸ்கிருத கல்லூரியை துவங்கினார். அந்த கல்லூரியின் தலைவராக 30 மேலாக இருந்தவர் சர் சிவசாமி ஐயர். பள்ளியிலும் மற்றும் கல்லூரியிலும் மாணவர்களுக்கு தாய்மொழியில் தான் கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை ஆழமாக தனது எழுத்துக்கள் மற்றும் பேச்சாற்றல் மூலம் எடுத்துரைத்தவர் சர் சிவசாமி ஐயர். சட்டம், சமூகம், அரசியல், பொருளாதாரம், ராணுவம், பன்னாட்டு சட்டம் போன்றவை பற்றிய பல ஆய்வுக் கட்டுரைகளை எழுதியுள்ளார் சர் சிவசாமி ஐயர். அவருடைய சொந்த ஊரான திருக்காட்டு பள்ளியில் இருந்த சிறிய பள்ளி ஒன்று கடுமையான நிதி நெருக்கடியில் இருந்த போது 1906 அந்த பள்ளியை முழுவதுமாக தன் சொந்த நிதியின் மூலம் உயர்த்தினார். அந்த பள்ளி இன்றும் சர் பி எஸ் சிவசாமி மேல்நிலை பள்ளி என்ற பெயரில் செயல்பட்டு வருகிறது. அவர் இருக்கும் வரை அவருடைய பெயரை அந்த பள்ளிக்கு வைக்க அவர் அனுமதிக்கவே இல்லை. அன்றைக்கும் இந்த பள்ளிதான் சுத்தி இருக்கும் 18 பட்டிக்கும் ஒரே பள்ளியாக திகழ்ந்தது. பெண்கள் படிக்க வேண்டும் என்பதை தீவிரமாக வலியுறுத்தியவர் சிவசாமி ஐயர். இன்று சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள லேடி சிவசாமி ஐயர் மகளிர் மேல்நிலை பள்ளி அப்பொழுது தேசிய பெண்கள் உயர்நிலை பள்ளி என்று 1930 இயங்கி வந்தது. இந்த பள்ளியின் வளர்ச்சி குன்றிய போது சிவசாமி ஐயர் தலைமையேற்று பல 1000 ரூபாயை நன்கொடையாக அளித்து அந்த பள்ளியை மேல்நிலை பள்ளியாக உயர்த்தினார். அவர் உயிரோடு இருக்கும் வரை அவரது மனைவியின் பெயரை கூட அப்பள்ளிக்கு வைக்க மறுத்துவிட்டார். இந்த 2 பள்ளிகளிலும் அவர் நூலகத்துக்கு என்று தனி கவனம் செலுத்தினார். மிக சிறந்த பழமையான மற்றும் புதிய நூல்களை எல்லாம் திரட்டி மாணவ மாணவிகள் சிறந்த கல்வியை பெற வேண்டும் என்பதில் ஆர்வமுடன் செயல்பட்டார். இந்த 2 பள்ளிகளும் இன்று வரை சிறப்பான கல்விக்கூடங்களாக விளங்குகின்றன. 1939 அவரது மனைவி இறந்த பிறகு தான் வசித்த மயிலாப்பூர் வீட்டை விற்று அந்த பணத்தை பள்ளிகளுக்கு நன்கொடையாக அளித்துவிட்டு வாடகை வீட்டில் குடியேறினார் சர் சிவசாமி ஐயர். சென்னை விவேகானந்தா கல்லூரி மற்றும் சமஸ்கிருத கல்லூரிக்கு அவர் அளித்த நன்கொடைகள் பற்றி அவர் இறந்த பிறகுதான் பலருக்கும் தெரிய வந்தது. சிவசாமி ஐயர் 1931 இந்திய ராணுவ கல்லூரிகளுக்கான குழுவில் உறுப்பினராக இருந்தார். இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உறுப்பினராக 6 இருந்த போது 1921 சிவசாமி ஐயர் 15 அம்சங்களை கொண்ட அத்தீர்மானத்தில் இந்திய கடல் வணிகத்தை மேம்படுத்தி கப்பல் பொறியாளர்கள் உயர் அதிகாரிகள் பணியிடங்களில் 25% இந்தியர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று முதலில் குரல் எழுப்பினார். இன்றைய இந்திய கடல்சார் படிப்புகளுக்கு அவர் அன்று கொண்டு வந்த தீர்மானமே மூலவித்தாக அமைந்தது. மேலும் 1912 கோகலே அவர்கள் உறுப்பினராக இருந்த அன்றைய அரசு பணியாளர் தேர்வாணையத்திடம் இந்தியர்களுக்கு அனைத்து துறைகளிலும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இந்திய ராணுவத்தை பற்றி மிகுந்த அக்கறையோடு பல கேள்விகளை இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் பதிய வைத்தவர் சர் சிவசாமி ஐயர். மேலும் இந்தியாவில் புதிய கல்வி நிறுவனங்களை கொண்டு வர வேண்டும் என வற்புறுத்தினார். தமிழ் ஆங்கில பேரகராதி தொகுக்கும் பணியை முன்னெடுத்த குழுவின் தலைவராக விளங்கியவர் சர் சிவசாமி ஐயர். அந்த குழுவின் மற்ற உறுப்பினர்கள் ஊவே சாமிநாத ஐயர், எஸ் அனவரத விநாயகம் பிள்ளை, எஸ் குப்புசாமி ஐயர், ரி ராமகிருஷ்ண பிள்ளை மற்றும் மார்க் ஹெண்டர். சிவசாமி ஐயர் காந்தி மேல் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தாலும் அவர் அறிவித்த போராட்டங்களில் நடந்த வன்முறையை கண்டு கடுமையாக விமர்சித்தார்.
மேலும் நேரு சோவிய நாடுகள் பின்பற்றிய கொள்கைகளை கண்மூடித்தனமாக ஆதரிப்பதையும் எதிர்த்தார். சிவசாமி ஐயர் அரசியலில் மிதவாதியாக இருந்ததோடு மக்கள் சமூக நலனில் அக்கறை கொண்டிருந்தார். தனிநபர் சுதந்திரத்தில் ஜாதி வேற்றுமை கூடாதென்று கடுமையாக 1933 வாதாடியிருக்கிறார். ஆட்சி முறையை கட்டாயமாக பரவலாக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார். இந்திய அரசியல் சாசனத்தில் அடித்தட்டு மக்களுக்கு தகுந்த பிரதிநிதித்துவம் அளிக்கவில்லை என்றால் அந்த ஆட்சியானாலும் அது அநீதி கொடுங்கோன்மையும் கொண்ட ஆட்சியாக தான் இருக்கும் என்று அழுத்தமாக 1913 கூறினார் சர் சிவசாமி ஐயர். சிவசாமி ஐயர் சிறந்த நூல்களையும் எழுதியுள்ளார். எவல்யூஷன் ஆஃப் இந்து மாரல் ஐடியல் என்ற தலைப்பில் கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் நிகழ்த்திய கமலா நினைவு சொற்பொழிவு மற்றும் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் இந்திய அரசியல் சாசன பிரச்சனைகள் என்ற தலைப்பில் அவர் நிகழ்த்திய பி கிருஷ்ணசாமி நினைவு சொற்பொழிவுகள் போன்றவை பிரபலமானவை. நாடு சுதந்திரம் அடைய 10 மாதங்களுக்கு முன்பு அவர் தனது 82வது வயதில் 1946 நவம்பர் 5 காலமானார். அவருடைய தள்ளாத வயதிலும் இந்தியா மத அடிப்படையில் பிளவுபட இருப்பதை அறிந்து வேதனையுற்று இந்தியாவை துண்டாவதை எதிர்த்து கடைசி மூச்சு வரை குரல் கொடுத்தார் சர் சிவசாமி ஐயர். சுதந்திர இந்தியாவில் தமிழகத்தில் கல்வியை ஏழை எளியவர் வேதமின்றி அனைவருக்கும் கொடுத்தவர் என்று கரும வீரர் காமராஜரை அழைப்பார்கள். ஆனால் இந்திய சுதந்திரத்திற்கு முன்பே ஒரு மாமனிதர் தான் பிறந்த நாட்டிற்காகவும் தன் பகுதி மக்களுக்காகவும் கல்வி என்னும் பொக்கிஷத்தை ஜாதி மதம் இனம் ஏழை எளியவர் பாகுபாடின்றி அன்ன சத்திரம் 1000 வைத்தல் ஆலயம் 10,000 நாட்டல் பின்னறு உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்னும் பாரதியின் பாடல் வரிகளுக்கேற்ப அர்ப்பணித்து திருக்காட்டுப்பள்ளி சுற்று வட்டாரம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல பகுதிகளிலும் இருந்து மாணவர்கள் தான் தொடங்கிய பள்ளியில் கல்வி கற்க 1919 தன்னுடைய துணைவியார் பெயரில் திருமதி கல்யாணி இல்லம் என்னும் விடுதியை திருவாளர் லிட்டில் டிபிஐ அவர்களால் துவங்கி வைத்து வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் முதல் கவிஞர் சிநேகன் வரை எண்ணற்ற பிரபலங்களையும் உலக நாடுகளின் பல்வேறு பகுதிகளில் வேலை செய்பவர்கள் பலர் சர் சிவசாமி ஐயர் பள்ளியில் கல்வி கற்ற மாணவர்கள் என்னும் பெருமிதத்தையும் கொடுத்தவர் என்றால் மிகையாகவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது என்னும் பொன்மொழிக்கேற்ப சர் பி எஸ் சிவசாமி ஐயர் தொடங்கிய பள்ளியை ஆள் போல் தலைத்து அருகு போல் வேறுன்ற வைத்தவர் அவர் வழி தோன்ற கல்வி காவலர் தெய்வதீர் என்பியன் ஐயா அவர்கள். சர் பி எஸ் எஸ் அவர்கள் தொடங்கிய பள்ளியை 4 வெவ்வேறு பள்ளி கிளைகளாக பரப்பி தன் வாழ்நாளில் 63 கல்வி தொண்டை தலையாக செய்தவர் ஐயா என்பியன் ஐயா அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சர் சிவசாமி ஐயர் என்னும் ஒரு மனித புனிதர் மட்டும் இல்லை என்றால் தஞ்சை மாவட்டத்தில் கல்வியில் முன்னேற்றம் என்பது தொய்வாகத்தான் சென்றிருக்கும். தனக்கு குழந்தைகள் இல்லாததால் சொத்துக்கள் அனைத்தையும் 1000 ஏழை எளிய பிள்ளைகளின் கல்வி பணிக்காக பயன்படுத்திய மகான் சர் பி எஸ் எஸ் அவர்கள் சென்னையில் தான் வசித்த செல்லிவன்ஸ் கார்டன் சாலையின் பெயர் தற்போது சர் பி எஸ் சிவசாமி சாலை என்று அழைக்கப்படுகிறது. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார் என்னும் கண்ணதாசன் வரிகளின் கேள்விகளுக்கு மறுக்காமலும் மறைக்காமலும் சொல்லலாம் எங்களின் சர் பி எஸ் சிவசாமி ஐயர் என்று. திறமையான வக்கீலாக சிறந்த நிர்வாகியாக களங்கமற்ற கல்வியாளராக ஒளி வீசிய பழமானேரி சுந்தரம் சிவசாமி ஐயரின் புகழ் எப்போது தொடர்பிடும் சர் பி எஸ் எஸ். இது பெயரல்ல, வாழும் வரலாறு. நன்றி, வணக்கம்.